அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பில் இயல் 2 இலக்கணம் என்னும் பகுதியில் தொகைநிலைத் தொடர்கள் என்னும் தலைப்பை பற்றி காணலாம். தொகைநிலைத் தொடர்கள், இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தொகை என்றால் தொக்கி, அதாவது மறைந்து நின்று பொருள் தருவது. வேற்றுமை உருபுகளாகட்டும், எல்லாத்தினுடைய உருபுகளும் மறைந்து நின்று பொருளை கொடுப்பது தான் தொகைநிலைத் தொடர்கள். சொற்றொடர், சொற்றொடர் என்றால் பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் சொற்றொடர். எடுத்துக்காட்டு, நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். இப்போ அடுத்தது தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்றன டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். பெயர்ச்சொல்லோடு, ஃபஸ்ட்டு ஒரு பெயர்ச்சொல் இருக்குது அப்படின்னா அந்த பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லோ அல்லது மீண்டும் பெயர்ச்சொல்லோ சேரும் பொழுது இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு இதில் ஏதாவது ஒரு உருபு மறைந்து இருந்து பொருள் தந்தால் அது தொகைநிலைத்தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, கரும்பு தின்றான். கரும்பு அப்படின்றது வந்து ஒரு பெயரை குறிக்கிறது, தின்றான் அப்படின்றது வினையை குறிக்கிறது. அப்போ ஒரு பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம இதை பொருள் எடுத்துக்குவோம், கரும்பை தின்றான் அப்படின்னு தான் பொருள் எடுப்போம். அப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்து இந்த தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். ஃபஸ்ட்டு சொற்றொடர்னா என்னென்னு பார்த்தோம், தொகைநிலைத்தொடருக்கான டெஃபினேஷன் பார்த்தோம், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. அடுத்து தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இப்போ அடுத்தது ஒவ்வொரு வகைக்குண்டான டெஃபினேஷனை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு, மதுரை சென்றார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த தொடரில் கு என்னும் வேற்றுமை உருபானது மறைந்து வந்துள்ளது, சரிங்களா. இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உருபு இல்லை, அது தொக்கி நின்று அதாவது மறைந்து நின்று பொருளை உணர்த்துகிறது. வேற்றுமை உருபு எத்தனைனா 8. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லைன்னு நமக்கு தெரியும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயாள்கு இன்னதுக்கன். அப்போ வேற்றுமை தொகை அப்படின்னா இந்த வேற்றுமை உருபில் ஏதாவது ஒரு உருபு மறைந்து நின்று பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுவும் வேற்றுமை தொகையினுடைய ஒரு பகுதி தான். நாம் முன்ன என்ன பார்த்தோம், வேற்றுமை தொகைனா உருபு மட்டும் மறைந்து வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உருபும் பயனும் அதுக்கான பொருளும் மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், தேர்ப்பாகன். தேர்ப்பாகன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், தேரை ஓட்டக்கூடிய பாகன். அப்போ இந்த இடத்துல தேரை ஓட்டும், ஓட்டக்கூடிய அப்படின்ற அந்த இன்னொரு வார்த்தைக்கான பொருளும் சேர்ந்து வரனால இது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர்ப்பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். ஸோ வேற்றுமை தொகையில் உருவு மட்டும் மறைந்து வரும். இந்த இடத்துல இன்னொரு அந்த வார்த்தை, இன்னொரு வார்த்தை புதுசாக ஆட் ஆகுதோ அந்த வார்த்தைக்குண்டான பொருளும் சேர்ந்து மறைந்து வருவதனால் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். அடுத்த ஹெட்டிங் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னா இடைநிலை 3 வகைப்படும். காலம் காட்டும் இடைநிலை, இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இப்போ வினைத்தொகையினுடைய அந்த வார்த்தையில் இந்த இடைநிலையானது அந்த பொருளை மறைத்து நின்று வரும். ஏன்னா நம்ம தொகைநிலை தொடரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ தொகைநிலை தொடர்னாவே மறைந்து நின்று பொருள் தருவது தான். இந்த இடத்துல என்ன ஆகுனா அந்த காலம் காட்டும் இடைநிலை மறைந்து நிற்பதோடு அந்த பெயர் எச்சமும், இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுல வீசு தென்றல், வீசு அப்படின்றது வினை, தென்றல் அப்படின்றது பெயரெச்சம், சரிங்களா, பெயர்ச்சொல். அப்போ இந்த இடத்துல அந்த பெயர்ச்சொல்லுக்கு உண்டான பகுதியும் மறைந்து வருவதனால் இது வினைத்தொகை எனப்படும். இது
ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, வீசு தென்றல் கொள் களிறு. இப்ப இதுல வீசு கொள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வினைப்பகுதிகள். அதே வந்து தென்றல் களிறு இதெல்லாமே என்ன வரும், பெயர் சொல்லுக்கு உண்டானதா இருக்கும். இப்ப எப்படி வந்திருக்கணும் இந்த இடத்துல அந்த காலம் அப்படின்றது வந்து எப்படி வந்திருக்கணும் இறந்த காலத்துல. இப்ப வீசு தென்றல் அப்படின்னா வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று அப்படின்னு பொருள் வந்திருக்கணும். ஸோ மூன்று காலத்துக்கும் உண்டான பொருள் அந்த இடத்துல மறைந்து இருப்பதனால் இது வந்து வினை தொகை அப்படின்னு பொருள் வந்திருக்கு. சரிங்களா, வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். ஒரு வினைச்சொல் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் இருந்தாவே அது வினைத்தொகை எனப்படும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. இப்போ நம்ம வேற்றுமை தொகையில் என்ன பார்த்தோம், வேற்றுமை உருபு மறைந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். வினைத்தொகையில் காலம் காட்டும் இடைநிலை வந்து மறைந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பண்புத்தொகையிலையும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்புத்தொகையில் ரெண்டு, அதாவது பண்புக்குண்டான விகுதியும் பண்புக்குண்டான உருபு, விகுதி உருபு ரெண்டும் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை. இப்போ பாருங்கள், நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். இப்போ எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செங்காந்தல். செங்காந்தல்னா செம்மை கலர், சரிங்களா, செம்மையாகிய காந்தல். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, அந்த தொட்டி எப்படி இருக்குது அப்படின்றது அந்த வட்ட வடிவம், ஓகேவா, அந்த பொருளினுடைய தன்மை சொல்லியிருக்காங்க. அந்த பண்புக்குண்டான விகுதியும் உருபும் மறைந்து வருவது தான் பண்புத்தொகை. இப்போ அடுத்தது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ வேற்றுமை தொகையில் எப்படி உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை அப்படின்ற ஒரு சப்ஹெட்டிங் பார்த்தோமோ அதே மாதிரி, அதாவது அதனுடைய வகையில் இன்னொரு வகை பார்த்தோமோ அதே மாதிரி பண்புத்தொகையினுடைய இன்னொரு இது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு இன்னொரு வகை இருக்குது. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு பாருங்க, ஹெட்டிங்லேயே இரு பெயரொட்டு அப்படின்னா ரெண்டு பெயர் சொல்லுக்கு இடையில் அந்த பண்பு உருபு மறைந்து வருவது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, மார்கழி திங்கள் சாறை பாம்பு. மார்கழி திங்கள் சாறை பாம்பு ரெண்டுமே பெயர் சொல்லு தான். இந்த ரெண்டு பெயர் சொல்லுக்கு இடையில அந்த உருபு மறைந்து வருவது. இதுல எது சிறப்பு பெயர் அப்படின்னா மார்கழி, சரிங்களா. திங்கள் அப்படின்னா எல்லா மாதத்தையும் நம்ம மாதங்களை வந்து நம்ம பொதுவாக என்னன்னு சொல்லுவோம், திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சிறப்பா இருக்கிறது மார்கழி. சாறை பாம்பு, பாம்புன்றது வந்து நமக்கு பொது பெயர், பாம்பு எல்லாத்தையும் நம்ம பாம்புன்னு சொல்லுவோம். அந்த பாம்பினுடைய ஒரு வகைதான் என்னது, சாறை பாம்பு. அப்போ சிறப்பு பெயர் அதாவது சிறப்பாக உண்டான பெயர் முதலாகவும் பொதுவாக இருக்கிற பெயர் பின்னாடியும் வரும் பொழுது இடையில வந்து மார்கழி திங்கள் அப்படின்னா மார்கழியாகிய திங்கள், சாறையாகிய பாம்பு அப்படின்ற அந்த உருபு அங்கு மறைந்து வருவதனால் இது இருபெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும். அடுத்த ஹெட்டிங் உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். சரிங்களா, இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, மலர் கை. மலர் அப்படின்றது வந்து நமக்கு நேச்சுரலாக இருக்கிற எல்லா ஃப்ளவரை பற்றி சொல்கிறாங்க. கை அப்படின்றது வந்து நம்மகிட்ட இருக்கிற கை, அவங்களோட கை எப்படி இருக்குது அப்படின்னா மலர் போல இருக்காமல், அதனால தான் மலர் போன்ற கை. அப்போ இந்த இடத்துல உவமை தொகையினுடைய உருபு என்ன, போன்ற. அந்த போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. நேச்சுரலாக இருக்கிற ஒரு பொருள் கூட நார்மலாக இருக்கிற ஒரு பொருளை கம்பேர் பண்ணி பேசும் பொழுது அந்த உருபானது அந்த இடத்துல மறைந்து வருது, அதனால் இது உவமை தொகை எனப்படும். அடுத்த ஹெட்டிங் உம்மை தொகை. இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். அப்ப அந்த எடுத்துக்காட்டினுடைய தலைப்பிலேயே இருக்கு உம்மை தொகை. அப்ப உம்முன்ற இடைச்சொல்லானது இந்த இடத்துல மறைந்து வருவது. இப்போ உம்மை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். சரிங்களா, இந்த நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, அண்ணன் தம்பி தாய் சேய். இப்ப எப்படி சொல்லுவோம், அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். இப்ப இந்த இடத்துல வந்து அந்த அப்படின்ற இடைச்சொல் மறைந்து வருவதனால் இது உம்மை தொகை எனப்படும். அன்மொழி தொகை. இப்போ இது வரைக்கும் ஐந்து தொகைகளை பார்த்தோம், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மை தொகை. இந்த ஐந்து தொகைகளுக்கு
அப்பாற்பட்டு இந்த ஐந்து தொகையும் இல்லாமல் வேறு ஒரு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க, சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதன் பேசினார், முறுக்கு மீசை உடைய ஒரு மனிதன் வந்தார் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. இப்ப பாருங்க, இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள், சரிங்களா, எந்த உருபோ இடைச்சொல்லோ எதுவுமே இல்லாம வேற ஒரு பொருள் மறைந்து நின்று பொருள் தருவதனால் இது அன்மொழி தொகை எனப்படும். Thank you.